எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 பொது தமிழ் டெஸ்ட் நம்பர் 27 காணொளி. முதல் கேள்வி, சரியானது எது? தென்னைக்கு தேரோட. கீழ்கண்டவற்றுள் பஞ்சகவியத்துடன் தொடர்புடையது எது? இதுக்கு சரியான விடை கோமயம், சாணம், பால், தயிர், மோர். இதுதான் சரியான வகையில் தொடர்புடையது. கீழ்கண்ட திருக்குறள் எதனை பற்றி விளக்குகிறது? ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின், நீரினும் நன்றதன் காப்பு. களையெடுத்தல். பொருள்பட சீர்களை வரிசையாக அமைத்து எழுதுக. இதுக்கு சரியானது ஆப்ஷன் பி, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் கோவை. தமிழ்நாடு மாநிலத்தில் வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் கோவை. வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் 6. பஞ்சகவ்யம் என்பது டேஸ் பொருள்களால் ஆனது, 5 பொருள்களால் ஆனது. தூரத்து ஒளி எனும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? தூரத்து ஒளி எனும் சிறுகதையின் ஆசிரியர் கா கௌ முத்தலகர். பெயரை வேறுபடுத்தி காட்டும் உறுப்பு வேற்றுமை உறுப்பு எனப்படும். இவ்வேற்றுமை உறுப்பு எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். இயல்பான பெயர் பயனிலையை கொண்டு முடிவது டேஸ் எனவும் எழுவாய் வேற்றுமை எனவும் வழங்கப்படும். அதாவது முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமை என வழங்கப்படும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ, ஐ என்பதாகும். டேஸ் வேற்றுமை உறுப்புகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் ஆகியன. மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2-7 வரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஐ ஆள் கூ இன் அது கண், ஐ ஆள் கூ இன் அது கண். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். 2-7 வரை, அப்போ 4 கூ. டேஸ் வேற்றுமை உறுப்புகள் இல் இன் என்பன. கூ இன் அது கண், அப்போ இன்னா 5 வேற்றுமை. டேஸ் வேற்றுமை உறுப்பு அது என்பது 6 வேற்றுமை. அது இன்னது கண், கண் என்பது 7 வேற்றுமை. டேஸ் வேற்றுமைக்கு கண், உள், மேல், கீழ் என்பன உறுப்புகளாகும். இதுக்கு 7 வேற்றுமை, 7 வேற்றுமை உறுப்பு கண், உள், மேல், கீழ். டேஸ் வேற்றுமை உண்டு ஆனால் அதற்கு உறுப்பு இல்லை, இதனை விழிவேற்றுமை என அழைப்பார். அப்போ விழிவேற்றுமைனா 8 வேற்றுமை தான் விழிவேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் என்றும் 8 வேற்றுமையை விழிவேற்றுமை என்றும் கூறுவர். அமுதா டேஸ் எழுதினாள். அப்போ என்ன எழுதினாங்க? பாடத்தை எழுதினாள். அப்போ பாடத்தை எழுதினாள். அப்போ இதில் பயின்று வரும் வேற்றுமை உறுப்பு ஐ, 2 வேற்றுமை உறுப்பு. முருகன் டேஸ் உயர்ந்தான். அப்போ இதுக்கு சரியான விடை உழைப்பால் உயர்ந்தான். ஆள், ஆள் என்பது 3 வேற்றுமை உறுப்பு. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். கூ, 4 வேற்றுமை உறுப்பு. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். இனம் பிரித்து காட்டுவதற்கு தனிச்சொல்லை பயன்படுத்துவர். அத்தனிச்சொல் டேஸ் எனப்படும்.
இதுக்கு சரியான விடை அடைமொழி. ஒரு சொல்லில் முதலில் உள்ள எழுத்தோ இடையில் உள்ள எழுத்தோ இறுதியில் உள்ள எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பின் அது டேஸ் எனப்படும். போலி, போலி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஒரு சொல்லின் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது டேஸ் போலியாகும். முதற்போலி, முதற்போலி. ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது இருப்பது டேஸ் எனப்படும். இடையெழுத்து அப்போ இடைப்போலி, இடைப்போலி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் 2023 பொதுத்தமிழ் டெஸ்ட் நம்பர் 27 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.